கட்சி தொடங்கியதால் திமுகவிற்கு கவலை இல்லை. அமைச்சர் மனோ தங்கராஜ், இந்த ஆண்டு கண்டிப்பாக பால் தட்டுப்பாடு வராது. பால்வளத்துறை அமைச்சர், நடிகர் விஜய் போன்றவர்கள் கட்சி தொடங்குவதால் திமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அவர் வாரர் அதில் இப்போ நம்ம பெருசாக பேசிக்கொண்டே இல்லை. எத்தனையோ கட்சி கட்சிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கு. எத்தனையோ கட்சிகள், ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருக்கு. அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கொள்கையை முன்வைக்கிறார், என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி இன்னும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது, வலுவான தலைமை இருக்கிறது, பெரிய கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை. எங்களுடைய பலத்தை, எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும். தம்பி, அது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் லேபர். நான் ஏற்கனவே என்னை பத்திரிகை நிறுவனம் சந்தித்து சொன்னேன். அவர்களுக்கு சில இபிஎஃப் பிஎஃப் இஎஸ்ஐ போன்ற சலுகைகள், அது போன்று நம்முடைய அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றி அரசு பரிசீலித்து வருகிறது. காம்பன்சேஷன் நாங்கள் பார்த்து கொடுப்போம், அதில் மாற்றி கருத்து கிடையாது. தம்பி, அவங்க கான்ட்ராக்டர் லேபர், அவங்க டைரக்ட் ஸ்டாஃப் இல்லை. அவங்க வந்து கான்ட்ராக்டர் ஸ்டாஃப், எனவே அவங்க எங்களுடைய ஸ்டாஃப் பேரோலில் வரக்கூடிய ஆள் அல்ல. பட் ஏதாவது நம்ம பண்ண முடியும்ல, பண்ணலாம். சார், மழைக்காலங்கள் வந்து நெருங்கின்றது, ஆவின் பால் தட்டுப்பாடுகள், விநியோக தட்டுப்பாடுகள் எப்படி இருக்கு, தட்டுப்பாடு இல்லாமல் நடவடிக்கைகள். இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏனென்றால் சென்ற ஆண்டை விட சுமார் 10 லட்சம் லிட்டர் பால் நம்ம அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த சூழ்நிலையும் பால் தட்டுப்பாடு வராது.